வணக்கம். நாளும் நலமும் நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நான் டாக்டர் மைத்திலி. இன்றைக்கி முடி உதிர்வு எதனால் வருது, அதை இயற்கையான முறையில் எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முடி உதிர்வு அப்படிங்கிறது எல்லா வயதினருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்குது. கிளினிக் வர முக்காவாசி பேர் வேறு ஏதோ ஒரு நோய்க்காக வந்திருந்தாலும் கடைசியாக ஒரு கேள்வி, டாக்டர் எனக்கு முடி அதிகமாக கொட்டுது, என்ன செய்யலாம், அதுக்கு என்ன எண்ணெய் தேய்க்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு எல்லா வயதினருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்குது. முடி உதிர்வு ஏற்படுதுன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. உங்களுக்கு எதனால் முடி உதிர்வு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முடி உதிர்வுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு இல்லையா, அதில் ஒரு சில காரணங்கள், தூக்கம் சரியில்லைன்னா தலைமுடி அதிகமாக கொட்டும், மன அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் தலைமுடி அதிகமாக கொட்டும், தலையில் டேண்ட்ரஃப் இருந்தால் ஸ்கேல்பில் இன்ஃபெக்ஷன் ஆகி தலைமுடி அதிகமாக உதிரும். இன்னொன்று தைராய்டு நோய் இருந்ததுன்னா தலைமுடி அதிகமாக கொட்டும். இதுக்கு தலைக்கு வந்து நீங்கள் ஏதாவது எண்ணெய் அப்ளை பண்ணாலோ இல்லை வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தாலோ தலைமுடி உதிரறது நிற்காது. தைராய்டு நோய்க்கு உரிய சரியான சிகிச்சை எடுத்தால் மட்டும்தான் தலைமுடி உதிரறது நிற்கும். இன்னொன்று காலை உணவு தவிர்க்கிறதால தலைமுடி அதிகமாக உதிரும். ஸ்கூல் காலேஜ் இல்லை வேலைக்கு கிளம்புற அவசரத்தில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமலே கிளம்பிடுவாங்க சிலர்லாம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தலைமுடி அதிகமாக கொட்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாரும் மொபைல் கம்ப்யூட்டரை அதிகமாக பார்க்குறாங்க, இதனால் உடம்பு உஷ்ணமாகி தலைமுடி அதிகமாக உதிரும். தலைமுடி கொட்டுறதுக்கு இப்படி நிறைய காரணங்கள் இருந்தாலும் ரொம்ப பொதுவான ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு தேவையான போதுமான ஊட்டச்சத்து கிடைக்காததால் தான். என்னென்ன உணவு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய ரசாயன நச்சு கலந்த உணவு, தரமில்லாத உணவு, அப்புறம் பார்த்திங்கன்னா அஜினமோட்டோ மாதிரி செயற்கையான சுவையூட்டி, அப்புறம் செயற்கையான கலர் சேர்க்கப்பட்ட உணவு, இதெல்லாம் தான் நம்ம மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த உணவில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஊட்டச்சத்தும் நம்ம உடம்புக்கு கிடைக்கிறது இல்லை. நல்ல தேவையான ஊட்டச்சத்து, புரோட்டீன், இந்த மாதிரி புரத சத்து, வைட்டமின்ஸு இதெல்லாம் கிடைச்சாலே நம்ம உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்கும்போது முடி உதிர்வை சுலபமாக தடுக்கலாம். இப்போ என்னெல்லாம் உணவு சாப்பிட்டா தலைமுடி கொட்டுறதை நிறுத்தலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். புரோட்டீன் சத்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த புரத சத்து ஏன் முக்கியம்னா, தலைமுடி ஒவ்வொன்றும் நமக்கு புரோட்டீனால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. தலைமுடியோட வளர்ச்சி அடர்த்தி அடையிறதுக்கும் தலைமுடி கொட்டுறதுக்கும் புரோட்டீன் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பன்னீர், பால், தயிர் பச்சடி தினமும் மதிய சாப்பாட்டில் சேர்த்தா ரொம்ப நல்லது. உடலுக்கு பல ஆரோக்கியத்தையும் தருது. அது மட்டும் இல்லாமல் மஷ்ரூம், காளான் கூட சாப்பிடலாம், அதுலேயும் புரோட்டீன் சத்து நிறையவே இருக்குது. அசைவ உணவாக இருந்தால் மீனில் வந்து புரோட்டீன் சத்து மட்டும் கிடையாது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறையவே இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கக்கூடிய இந்த மீனை வாரத்துக்கு 2 முறையாவது கண்டிப்பாக எடுத்திங்கன்னா அசைவ உணவாக இருந்தால் முடி கொட்டுறதை சுலபமாக நிறுத்தலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா முட்டையை பொறுத்த மட்டும் மஞ்சள் கருவை சிலர்லாம் சாப்பிட மாட்டாங்க, அப்படி செய்யாதீங்க. மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய பயோட்டின், சல்ஃபர் மற்றும் இரும்பு சத்து இதெல்லாம் தான் முடி கொட்டுறதை நிறுத்துறதுக்கு ரொம்ப உடலுக்கு அவசியமான ஒன்றாக இருக்குது. அதனால் முட்டையை முழுசாக மஞ்சள் கருவோடு சேர்த்து அப்படியே சாப்பிட்டா தான் முடி உதிர்வை சுலபமாக தடுத்து நிறுத்த முடியும். புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பட்டாணி, பருப்பு சாதம், அப்புறம் எல்லா வகையான கீரையும் மதியம் சாப்பாட்டில் சேர்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய பாதாம் பருப்பு, வாதுமை கொட்டை அதாவது வால்நட், ஃப்ளாக்ஸீட் அதாவது ஆலி விதை, இதெல்லாம் வந்து மாலை நேரத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டா ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து நிறைய போகும், தலைமுடி உதிரறதும் சுலபமாக நிறுத்திடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒன்று பீட்டா கேரோட்டின். பீட்டா கேரோட்டின் அதிகமாக இருக்கக்கூடிய கேரட், மஞ்சள் பூசணிக்காய், பசலைக்கீரை, கொடமிளகா இதெல்லாம் அன்றாட உணவில் கண்டிப்பாக தினமும் சேர்க்கணும். ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய தக்காளி, ஸ்ட்ராபெரி பழம், பூண்டு இதெல்லாம் தினமும் சாப்பாட்டில் சேர்க்கறதுனால தலைமுடி கொட்டுறதை சீக்கிரமே நிறுத்திடலாம். அடுத்து வைட்டமின் B5. வைட்டமின் B5 சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, காலிஃப்ளவர், சோளம், சூரியகாந்தி விதை இதெல்லாம் அன்றாட உணவில் கண்டிப்பாக சேர்க்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி. வைட்டமின் சி சத்து முடி உதிர்வை தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லை, வறட்சியான முடியை மென்மையடைய செய்யுது. வைட்டமின் சி அப்படின்னாலே நிறைய பேர் எலுமிச்சம்பழம், திராட்சை, அப்புறம் ஆரஞ்சு இதான் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இதிலலாம் வைட்டமின் சி இருக்குது. ஆனால் இது எல்லாத்தை விட அதிகமான வைட்டமின் சி கொய்யா பழத்தில் இருக்குது. பொதுவாக ஒரு கொய்யா பழத்தில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின் சியை விட 1 மடங்கு 2 மடங்கு கூட இல்லை, 5 மடங்கு அதிகமான வைட்டமின் சி இருக்குது. தினமும் ஒரு கொய்யா பழம் சாப்பிடும்போது உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளும் கிடைக்குது. அதுக்கப்புறம் வைட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒன்று நெல்லிக்கனி. நெல்லிக்காய் தினமும் ஒன்று சாப்பிட்றதால முடி உதிர்வு மட்டும் இல்லை, பல நோய்க்கும் அது தீர்வாக இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒன்று தண்ணி.
ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் 3 லிட்டர் தண்ணியாவது கண்டிப்பாக குடிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தயிர் பச்சடி, தயிரோட வெங்காயம் சேர்த்து சாப்பிட்றதால முடி உதிர்வை சுலபமாக நிறுத்தலாம். கண்டிப்பாக மதிய சாப்பாட்டில் ஏதாவது ஒரு வகை கீரை சேர்க்கணும். அது எந்த வகை கீரையாக இருந்தாலும் சரி, மதிய சாப்பாட்டில் ஒரு கீரை கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் சாப்பாடை விட பொரியல் வந்து அதிகமாக சாப்பிடணும். எந்த பொரியலாக இருந்தாலும் சரி, கேரட், பீட்ரூட், காலிஃப்ளவர் இந்த மாதிரி. அடுத்து வைட்டமின் டி. வைட்டமின் டி அப்படிங்கிறது சூரிய வெளிச்சத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. தினமும் அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷமாவது சூரிய வெளிச்சம் நம்ம உடம்புல படுற மாதிரி நடைப்பயிற்சி செய்கிறதால முடி உதிர்வு மட்டும் இல்லை, பல ஆரோக்கிய நன்மைகளும் நமக்கு கிடைக்குது. இவ்வளோ நேரம் என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது, எப்படி இருக்கக்கூடாதுன்றத நான் சொல்கிறேன். அதிக எண்ணெயில் வறுத்த உணவை கண்டிப்பாக தவிர்க்கணும். எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக அந்த உணவை வேக வைத்தோ அப்படி இல்லைனா குழம்புல போட்டோ சாப்பிடலாம். அதிக பதப்படுத்தப்பட்ட உணவு, ப்ராசஸ்ட் ஃபுட்னு சொல்லுவாங்களே, அதை தவிர்க்கணும். அப்புறம் ஜங்க் ஃபுட், அதாவது பீட்ஸா, பர்கர், மேகி மாதிரி ஜங்க் ஃபுட்டை கண்டிப்பாக தவிர்க்கணும். ரொம்ப முக்கியமானது மன அழுத்தம். மன அழுத்தத்தினால தான் நிறைய பேருக்கு தலைமுடி அதிகமாக உதிருது. மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு தினமும் தியானம் இல்லைனா யோகா மாதிரி செயலில் நீங்கள் ஈடுபடலாம். மது பழக்கம், புகைப்பழக்கம், இது ரெண்டுமே முடி உதிர்வை பல மடங்கு அதிகமாக்கும். இதையும் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். அதுக்கப்புறம் நிறைய பேர் தலைக்கு ஷாம்பு, கண்டிஷ்னர்னு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஷாம்பு கண்டிஷ்னருக்கு பதிலாக கற்றாழை, செம்பருத்தி இந்த மாதிரி கொண்டு தயாரிக்கப்பட்ட சீயக்காவை நீங்கள் தினமும் உபயோகிக்கிறதால தலைமுடியோட உதிர்வை சுலபமாக நிறுத்தலாம். இன்னும் நிறைய பேர் ஹேர் கலரிங் அப்படின்ற பேரில் ரசாயனம் கலந்த ஒரு செயற்கையான ஒரு கலரை வந்து தலையில் பூசிக்கிறாங்க. இதனாலேயும் முடி உதிர்வு அதிகமாக ஏற்படுது. இன்னொன்று, நம்ம உபயோகிக்கிற சீப்பு, பிளாஸ்டிக் சீப்பு உபயோகிக்கும் போது தலையில் ஹேர் ஃபாலிக்கல்ஸ் பலவீனமாகுது. இதுவே மர சீப்பு உபயோகிக்கும் போது தலைக்கு தேவையான சீரான இரத்த ஓட்டம் கிடைத்து முடி உதிர்வை சுலபமாக நிறுத்தலாம். எப்போவுமே பெண்கள் தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி தலைமுடி செடுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தலைக்கு குளிக்கணும். தலை குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஈர தலையில் செடுக்கு கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. இதனால் தலைமுடி அதிகமாக உதிரும். நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி வந்து தலைக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. தேங்காய் எண்ணெய் தான் தலைக்கு ரொம்ப சிறந்த எண்ணெயாக இருக்குது. சிறிதளவு தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு எடுத்து வெதுவெதுப்பான சூட்டில் தலையில் ஒரு 5 நிமிடம் மசாஜ் மாதிரி பண்ணிங்கன்னா தலைமுடி உதிர்வையும் தடுக்கலாம், தலைமுடி வலுவாகவும் ஆகும். தலைக்கு எப்போவும் தேவையான அளவு எண்ணெயை மட்டும்தான் தேய்க்கணும். அதிகமான எண்ணெய் தேய்த்தா தலைமுடி அதிகமாக வளரும், இல்லை தலைமுடி உதிர்றது வந்து நின்றுடும் அப்படின்னு சிலர்லாம் நெற்றியில் கழுத்தில் வழியிற அளவுக்கு எண்ணெய் தேய்ப்பாங்க. கண்டிப்பாக அது கிடையாது. தலைக்கு எப்போவும் தேவையான அளவு தேய்த்தாலே போதும் எண்ணெயை. ஏன்னா நம்ம தலையில் ஒவ்வொருத்தருக்கும் செபேஷியஸ் கிளாண்ட் மூலமாக இயற்கையாகவே ஒரு எண்ணெய் பசப்புத்தன்மை உருவாகிட்டு இருக்கும். இது வந்து தலைமுடியை பசப்புத்தன்மையோடு வச்சுருக்கோம். அதுக்கு மேலே நம்ம தேவையான அளவை விட அதிகமான எண்ணெய் தேய்க்கிறதால தலையில் அழுக்கு சேர்ந்து பொடுகு தான் அதிகமாகும். ஸோ தலைக்கு எப்போவும் தேவையான அளவு எண்ணெயை மட்டும் தேய்த்தாலே போதும். இன்றைக்கி நம்ம முடி உதிர்வை தடுக்கிறதுக்கு என்ன சாப்பிடணும், என்ன செயல்களில் ஈடுபடணுன்றதை பற்றி பார்த்தோம். நாளைக்கு வேறு ஒரு ஆரோக்கிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மைத்திலி.